வணக்கம் நண்பா. இந்த பதிவில் நம்ம வீட்டில் உள்ள கட்ட நாயை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒன்றும் இல்லை, எல்லா நாய்களும் பண்ணுற வேலையை இன்றைக்கி நம்ம வீட்டில் கட்ட நாயும் பண்ணிச்சு. சொல்லப்போனால் ஒருபடி கூடவே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீட்டில் ஒரு நாய் ஃப்ரீ ரூமில் இருக்கும்போது ஓனர் எங்கே போனாலும் அவங்க கூடவே போகிற பழக்கம் வந்து நாய்களுக்கு வரும். ஃப்ரீ ரூமில் அந்த நாய் இருக்கும்போது கட்டி போடாத பட்சத்தில், அதே போல் நம்ம வீட்டில் எப்போவுமே ஃப்ரீ ரூமில் இருக்க கட்ட நாய் வந்து இன்றைக்கி நான் வெறவுறுக்க போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த புது இடத்துல வந்து அந்த இடத்துக்கு அவங்க வந்ததே இல்லை. அவங்களோட புது அனுபவம் இது. நான் விரவு பொறுக்க போயிட்டு திரும்ப வீட்டுக்கு விரவு பொறுக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு திரும்ப என் கூடயே வந்தாங்க. அந்த பதிவு தான் இது. தொடர்ந்து பாருங்கள். வழக்கமாக வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நான் விரவு பொறுக்க போகிறது வழக்கமாக இருக்கும். நானும் என்னோடய மனைவியும் சேர்ந்து போவோம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் நாய்களுக்கு சமைக்கிறோம்ல, நாய்களுக்கு சமைக்கிறது நான் வெளியில் விறகு வாங்கி வச்சு பண்ணுறது கிடையாது. வீட்டில் அதுக்கான கேஸ் சிலிண்டர் வச்சு பண்ணுறது கிடையாது. தனியாக அதுக்கான விறகுகளை சேகரித்து வந்து அதுலேருந்து தான் நம்ம அடுப்பு பற்ற வச்சு நாய்களுக்கான உணவை சமைக்கிறோம். நம்ம வீட்டுக்கு தேவையான உணவு சமைச்சிப்போம், அவ்வப்போது நம்ம கேஸ் சிலிண்டர்லேயும் சமைச்சிக்கிறது. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி நான் வழக்கம் போல் விறகு பொறுக்க போயிட்டுருக்கும்போது நம்ம கட்டணாயும் கூட வந்துட்டு நானும் அலோவ் பண்ணிட்டேன். அலோவ் வான்னு சொல்லலாம் கூட அது குறை வந்துட்டு ஒரு 3 மணி போல் கிளம்புனது. இது ஒரு ஆற்று படுகை. ஆற்றுல மழை காலத்தில் தண்ணி இருக்கும், இப்போ வெயில் காலமாக தண்ணி இல்லை. அதனால் சுற்றி இங்கே நம்மளால் விறகு சேகரிக்க முடியும். இந்த இடத்துக்கு வரும்போது கட்ட நம்ம கூடயே வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்னடா இது, நல்லா இருக்கே, சூப்பராக கூடயே வந்துட்டுருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு அதோட குணம் இருக்குது. ஓனர் ஒரு இடத்துக்கு போகிறான், தனியாக போகிறான் அப்படின்னு சொல்லும்போது பட்சத்தில் கூடவே வந்து கூடவே உட்காந்துருந்து நான் கடைசி வரைக்கும் விறகுலாம் சேகரித்து முடித்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிட்டு அந்த இடத்துல ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரிட்டர்ன் வீட்டு போகும்போது நம்ம கூடயே வந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தோம்னா அந்த குணங்கிறது எல்லா நாய்க்குமே இருக்கும், எல்லா ப்ரீடுக்குமே இருக்கும். தனிப்பட்ட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல வரல. இருந்தாலும் இந்த கட்டநாய் வந்து தனியாக ப்ரீடாக நம்ம இன்னும் அங்கீகரிக்கலை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்கிறேன். ஏன்னா எல்லா ப்ரீடுக்கும் இருக்கிற குணம் மாதிரியே நம்ம கட்டநாய்க்கும் அந்த குணம் இருக்குது. சொல்லப்போனால் அதை தாண்டியே இருக்குது. ஏன்னா அவங்க ஓனருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் ஏன் அது கட்டநாயை பற்றி சின்ன சின்ன மொமெண்ட்டும் எடுத்து நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, இதோட பதிவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட கட்டநாயோட பதிவு வந்து பெருசாக நம்ம யூடியூப்பில் கிடையாது. யாராச்சும் சொல்லுவாங்க கட்டநாய் நடந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், கட்டநாயை பற்றி சொல்லுவாங்க, கட்டநாய் இது இதெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், கட்டநாய் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு என்னோட நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா கட்டநாயை பற்றி டாக்குமெண்ட் வந்து பண்ணணும் தான் என்னோடய ஆசை. நம்ம இந்த ப்ரீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் என்னோடய ஃப்யூச்சராக இருக்கும். அதுக்கு வந்து இது வந்து என்னோடய ஒரு அடித்தளமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு செயல்களையும் நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு கட்டக்காலுக்கு என்னால் முடிஞ்ச ஏதோ ஒன்று பண்ண திருப்தி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த சின்ன சின்ன பதிவுகளும் நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம பொதுவாக கட்டநாயை பற்றி நம்மளுக்கு எல்லா நாய்களோடு சேர்த்து போடாமல் தனித்தனி மொமெண்ட் என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா அது சேனலில் பொதுவாக யூடியூப் தளத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா நம்ம இல்லைன்னா கூட நம்ம போடுற வீடியோ வந்து அந்த யூடியூப்பில் இருக்கும். அது வந்து ஃப்யூச்சரில் இந்த ப்ரீடு வளர்கிறதுக்கு கொஞ்சம் சாதகமாகவும் இருக்கும். கட்டநாயை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு ரொம்பவே பெட்டாக இருப்பாங்க. வீட்டில் உள்ள குழந்தைங்க கூட பெரியவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே ரொம்ப பெட்டாக நடந்துப்பாங்க. அதே வெளியில் ஏதாச்சும் நமக்கு அனிமல் தொல்லை ஏதாச்சும் இருக்குது, பூச்சி தொலை ஏதாவது அந்த பாம்பு கிம்பு அதுபோல் கீரிப்புள்ள தொந்தரவு, பூனை தொந்தரவு, காட்டுப்பூனை தொந்தரவு, வெளியில் எந்த மிருகங்களால் தொந்தரவு இருக்குது அப்படின்னா டோட்டலாக அனிமல் அக்ரஷன் அக்ரஷன் வேறு லெவலில் இருக்கும். ஓனரை சேஃப்டி பண்ணுறதுல முதன்மையாக இருப்பாங்க. இது வந்து நான் ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த கட்டநாயோட பதிவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால.